அனைவருக்கும் அன்பு வணக்கம். சங்ககிரி நாத்தி நாகி சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கேக் பண்ண போறோம். அந்த கேக் பாத்துட்டீங்கன்னா நாங்க இன்னைக்கு வந்து சரண்யா வீட்ல அதை பண்ண போறோம். அதுக்கான ஓடிஜி எல்லாம் வந்து சரண்யா வீட்ல இருக்குது. நாங்க அதனால சரண்யா வீட்டுக்கு வந்திருக்கோம்ப்பா. நாங்க இன்னைக்கு அந்த கேக் எப்படி பண்ண போறோம்ங்கறத உங்களுக்கு காட்ட போறோம். இந்த கேக் நாங்க எதுக்காக பண்ண போறோம்ங்கறதையும் அடுத்து வர வீடியோல உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம கேக் வந்து ஓடிஜில தான் செய்ய போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அது நம்ம பாத்தீங்கன்னா 180 டிகிரி வந்து ஹீட் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 180 டிகிரி வச்சிருக்கோம். காயில் வந்து டபுள் காயில் வச்சிருக்கோம். டபுள் காயில் வச்சுட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சோடனே அவ்வளோதான் ஓடிஜி ஆன் ஆயிடுச்சு. ப்ரீஹீட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அதுலேயே பெல் சிம்பிள் பெல் சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம வந்து கேக் ரெடி பண்ணதான் உள்ள வச்சிடலாம். இப்போ கேக் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பார்க்கலாமா? வாங்க. மைதா மாவு 2 கப்புப்பா. அந்த 2 கப்பும் எதில் எடுத்துக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா இதில் எடுத்துருக்கோம். எந்த கப்பு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோமோ அதே கப்பு தான் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கப்பில் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதுலேயே 1 கப்பு வந்துட்டு நம்ம கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். அதில் 1 கப்பு பால் எடுத்திருக்கோம். முட்டை வந்துட்டு 4 எடுத்திருக்கோம். இதுக்கு கப்பு அளவு இல்லைப்பா, இது முட்டை முட்டை தான். இது பாருங்க, பேக்கிங் பவுடர் அது 2 டீஸ்பூன் பாது. பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு, சர்க்கரை இதில் வந்துட்டு 2 கப் எடுத்திருக்கோம். இதில் ஒன்று இதில் ஒன்று போட்டிருக்கோம். வெண்ணெய் வந்துட்டு 1/2 கப்புப்பா. வெண்ணெய் இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ், ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ். இவ்வளோதான்ப்பா இதுக்கு தேவையான பொருள். போயிட்டு கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ மைதா மாவை சலிச்சுக்கலாம்ப்பா. புவனேஷ் அக்கா, உங்களுடையது சலிக்கிற வேலை. ஆமாம், உங்களது கொட்டுற வேலையா? ஆமாம், இது போக நம்ம 2 ஓட்டை சலிக்கிறோம். அடுத்தது கொக்கோ பவுடரையும் சலிச்சுக்கலாம். கொக்கோ பவுடரையும் சலிச்சுக்கலாம்ப்பா. இருக்க போட்டோம் சுத்திக்கே இருக்கிற இன்னும் கொட்டி ஆறு கோளாறு. கொக்கோ வாசம் நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. சரிச்சா? சலிச்சாச்சுக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் ஒரு விஸ்கோ வச்சு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ண. மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். சரி, மிக்ஸ் பண்ணியாச்சு. பருத்து வந்து ஏக்கா முட்டை உடச்சு ஊற்ற மாட்டியா? முட்டைவா உடச்சு ஊற்றுல. இது ஆஃப் ஆயில் ஊற்றி சாப்பிட்றதுக்கா? 3 3. அப்படியே விசுக்கு வச்சு நல்லா கிடைக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஊற்று போனேன் சார். சர்க்கரை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக போட்டாக்கா பார்க்குற வியூவர்ஸ் வந்துட்டு கடுப்பாயிடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்.
நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வெண்ணெய் போட்டுறலாம் இதுல தான் இதுவே சரண்யா அக்கா இந்த வெண்ணெய் எசன்ஸ் மூடி கட்டு ஏன்னா வந்துட்டு கட்ட முடியல வெனிலா எசன்ஸ் இதில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம்ப்பா சரண்யா பாரு இதில் ஊற்றுனது ஒரு ஸ்பூனு உள்ள அதுவாக ஊற்றுனது ஒரு டிராப்ஸ் ஓகே இதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டோம் என்ன பத்தியா கேக்கோட வாசம் நம்மளும் இந்த கஷ்டம் கஷ்டம் ஆனால் ஈஸி தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வெண்ணெய் தடவிக்கலாம் நல்லா வெண்ணெய் தடவிக்கலாம் சுற்றியும் இது வந்து 9-inch பேனு நாங்கள் ஓடிஜியில் வைக்கிறனால இதை எடுத்துருக்கோம் குக்கரில் வைக்கிறவங்க நல்லா கெட்டியான டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கோங்க குக்கரில் வைக்கிறதுக்கு இதே மெத்தேடு தான் இல்லையா ஆமாக்கா ஆனால் கீழே வந்து உப்பு போடுங்கக்கா உப்பு போட்டு கீழேனா எதில் உப்பு போடணும்னு சொல்கிறேன் இருங்க நான் சொல்கிறேன் ஸோ அது சரண்யா சொல்கிறப்பறம் நம்ம இதை ஓடிஜியில் வச்சுட்டு அப்புறம் குக்கரில் எப்படி பண்ணுறத மாதிரியும் நம்ம சொல்லலாம் பேனில் வந்து பட்டர் தடவிட்டோம் இப்போ அடுத்து வந்து பட்டர் பேப்பர் வச்சு பிளேஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் இல்லாதவங்க வெண்ணெய் தடவிருக்கும் வெண்ணெய் தடவணும் இல்லையா அது மேலேயே வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம் ஒயிட் பட்டர் தடவிக்கலாம் நீ சொல்ல எவ்வளவு போதும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் இதுக்கு தான் ஊத்திருக்கோம் ஆனா அது வந்து நல்லா பேக் ஆகி மேலே வரும் உப்பி வரும் உப்பி வரும் அதுக்காக இப்போ வந்து அதை இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து பபுள்ஸ் இருக்கு ஏர் பபுள்ஸ் இப்படி தட்டினோம்னா இந்த பபுள் பபுளா தெரியுது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடும் இப்போ அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு அவன் வந்து ப்ரீஹீட் முடிஞ்சதும் நம்ம வந்து இதை உள்ளே வச்சிடலாம் இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி கேக்கை உள்ளே வச்சிடலாம் பேட்டரை பேட்டர் உள்ளே செட் பண்ணிவிட்டு இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 தான் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் காயிலும் வந்து டபுள் காயிலில் தான் இருக்குது அதுவும் ஓகே அப்படியே இருக்கட்டும் அடுத்து டைமிங் மட்டும் நம்ம 35-40 மினிட்ஸ் வச்சுக்கிறோம் அவள் தான் அவன் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓடிஜி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்படியே பார்க்கலாம் கேக் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இல்லை ஆனால் அது ப்ராசஸிங்கில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இவங்க கூட இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு ஆனால் அந்த ரெடியான கேக்கை நாங்கள் இவங்களுக்கு தர போறது இல்லை ஏன்னா பாதிக்கு பாதிக்கு மேலே தான் வந்து சேர்ந்தாங்க இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுப்பா அந்த கேக் எடுத்துட்டு வந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு ஒரு கத்தி வச்சுட்டு ஓரத்தட்டு எடுத்து விட்டுலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சு எடுத்துடலாம்
சாக்லேட் கேக் ரெடி சாக்லேட் கேக் ரெடி சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இங்க வந்து பிரஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இன்னைக்கு சங்ககிரி நாத்தி நங்கேஸ்ல பண்ண கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பா பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சரண்யா என்ன பண்ணுவானா கேக் செஞ்சு எங்களுக்கு கொடுத்து விடுவா நாங்களே என்ன பண்ணுவோம் இந்த கேக் எப்படி பண்ணுவா எப்படி பண்ணுவா நாங்களே அதை ஒரு ஆச்சரியமா நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு என்ன பண்ணா அவளுக்கே தெரியாம நான் அவகிட்ட சொல்லாமலே நாங்க அவ வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த வேகத்துல நான் கேக் ரெடி பண்ணிட்டேன் பா ரெடி பண்ணி கேக் ரொம்ப சூப்பரா வந்திருச்சு ரொம்ப நல்லா வந்திருக்குது கேக் எப்படி செய்யறதுன்னு நீங்க பாத்துப்பீங்க நல்லா வந்திருக்கு கேக் நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you for watching bye